171 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதிமுக. பாமக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிப்பு. ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கும் தொண்டாற்றும் வகையில் இந்திய உயர்கல்வி முறை. வேலூர் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பெருமிதம். இந்திய கடற்பரப்பில் இலங்கையைச் சேர்ந்த இருவர் கைது. கடத்தல்காரர்களா என்பது குறித்து உளவுத்துறை விசாரணை. வேதாரண்யம் மூணாங்காடு கடற்கரையில் தரை தட்டிய படகு. 43 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் உதவியுடன் மீட்பு. தேர்தல் பிரச்சாரத்திற்கு சரக்கு வாகனங்களில் மக்களை அழைத்து செல்லக்கூடாது. போக்குவரத்து துறை கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவு. உத்தரகாண்டின் அடுத்த முதலமைச்சராக திரித் சிங் ராவத் பதவியேற்றுக் கொண்டார். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் வரும் 15 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையே கட்டப்பட்டுள்ள மைத்ரி சேது பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மதம் தொகுதியில் போட்டியிடுகிறார். மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக முதல்வர் மம்தா பானர்ஜி வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் பி சி சாக்கோ விலகினார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய முதலீடு திட்டம் குறித்து அத்தானி நிறுவனத்துடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் காயம் காரணமாக நடராஜன் விளையாடுவது கேள்விக்குறியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி சவுத்தாம்ப்டனில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 254 புள்ளிகள் உயர்ந்து 51,280 வர்த்தகம் நிறைவு பெற்றது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட 6 பேர் அடங்கிய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட 171 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பாமக பாரதிய ஜனதா கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு, ராமநாதபுரம், மொடக்குறிச்சி, துறைமுகம், ஆயிரம் விளக்கு, திருக்கோயிலூர், திட்டக்குடி, கோயம்புத்தூர் தெற்கு, விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், நெல்லை, தளி, காரைக்குடி, தாராபுரம், மதுரை வடக்கு ஆகிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. செஞ்சி, மயிலம், ஜெயங்கொண்டம், திருப்போரூர், வந்தவாசி, நெய்வேலி, திருப்பத்தூர், ஆற்காடு, மயிலாடுதுறை, கும்மிடிப்பூண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, விருத்தாச்சலம், காஞ்சிபுரம், கீழ்பெண்ணாத்தூர், மேட்டூர், சேலம் மேற்கு, சோளிங்கர், சங்கராபுரம், சேப்பாக்கம், பூந்தமல்லி, கீழ்வேலூர், ஆத்தூர் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. வேலூர் காட்பாடியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 16வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார்.
தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் நடந்த இதற்கான விழாவில் கொரோனா தொற்று காரணமாக நேரில் அனுமதிக்கப்பட்ட 217 முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கும் 35 இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழில் வணக்கம் தெரிவித்து பேச்சு தொடங்கிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், இந்தியாவின் உயர்கல்வி முறை கிராமப் பகுதியிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கும் தொண்டாற்றும் அளவுக்கு விரிவடைந்துள்ளது என்றும், இருப்பினும் உயரிய இடங்களை தொடுவதற்கு நாம் இழந்த காலத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த திசையில் பயணிக்க நன்கு திட்டமிடப்பட்டு எடுக்கப்பட்ட உறுதியான முடிவாகும் என்று கூறிய குடியரசுத் தலைவர், முன்னேற்றமான தன்னிறைவு கொண்ட நாட்டுக்கு மிகவும் அவசியமானவற்றை புதிய கல்விக் கொள்கை கருத்தில் கொண்டுள்ளது என்றார். ராமேஸ்வரம் அடுத்து உச்சிப்புலியில் அமைந்துள்ள இந்திய கடற்படையின் INS பருந்து விமானப்படை முகாமிற்கு சொந்தமான ரோந்து ஹெலிகாப்டர் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது இந்திய கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இந்திய விசைப்படகுடன் நின்று கொண்டிருந்த இலங்கை படகை நோக்கி ஹெலிகாப்டர் சென்றபோது இந்திய படகு அங்கிருந்து தப்பி சென்றது. ஆனால் இலங்கை படகு இந்திய கடற்படையிடம் சிக்கியது. பின்னர் இந்திய கடற்படை வீரர்கள் படகையும் அதிலிருந்த இலங்கையைச் சேர்ந்த 2 பேரையும் கைது செய்து உளவுத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கொடியக்காடு மூணாங்காடு கடற்கரையில் தரை தட்டிய பெரிய மீன்பிடி படகு 43 நாட்களுக்கு பிறகு ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதலை பகுதியைச் சேர்ந்த பெரிய மீன்பிடி படகில் கொண்டீஸ்வரன், ஆறுமுகம், கனி, மணிகண்டன், வாசகன், அருள் பாண்டி ஆகிய மீனவர்கள் கொடியக்கரை பகுதிக்கு மீன்பிடிக்க வந்துள்ளனர். இவர்கள் வந்த மீன்பிடி படகு கடந்த ஜனவரி 27 கொடியக்காடு மூணாங்காடு கடற்பகுதியில் தரை தட்டியது. இதனால் மீனவர் இப்படகை மீட்க வழி தெரியாமல் தவித்து வந்தனர். இதையடுத்து ஆறுகாட்டுத்துறை மீனவர்களின் ஒத்துழைப்புடன் படகை மீட்கும் பணி நடைபெற்றது. ₹2,00,000 செலவில் 2 கிரெயின், 1 JCP மூலம் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 2 பெரிய படகுகள் உதவியுடன் தரை தட்டிய படகு மீட்கப்பட்டு கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து நம்புதலையைச் சேர்ந்த மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் சொந்த ஊருக்கு திரும்பினர். ராமநாடு மாவட்டம் நம்புதலை கிராமம் மீனவர் சாலையில் நாங்கள் தொழில் சீசன் தொழிலுக்காக வந்தோம். கொடியக்கரைக்கு கொடியக்கரம்போது எங்களுக்கு அந்த ஓட்டத்தில் எங்களுக்கு இன்ஜின் வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதுக்கடையில் ஆறுகாட்டுத்துறை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு நாங்கள் அந்த பதில் சொன்னோம். என்னதாக இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு அந்த சப்போர்ட்டுகள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது டக்குனு இங்கே வாங்க எங்கள் ஊருக்கு பண்ணி ஆறுகாட்டுத்துறைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனோம். கூட்டிட்டு போய் நாங்கள் பஞ்சாயத்தில் சொன்னப்போ அவங்க ஒரு 2-2.5 லட்சம் மேலே செலவழிச்சு இந்த வாகனத்தை ரொம்ப முயற்சியோடு ரொம்ப முயற்சியோடு அவங்களோட பிழப்பு தப்புலாம் கெடுத்து இன்றைக்கி வள்ளத்தை இறக்கி ஊரே மறைச்சு போட்டு அவங்க ஊரில் எந்த தொழிலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை மறைச்சு போட்டு இந்த மக்கள் எங்களுக்கு இந்த வாகனத்தை இறக்கி தராங்க. எங்கள் உயிரில் வரலாம் இந்த ஆறுகாட்டுத்துறை மக்களை எங்கள் மூச்சு இருக்கவரை நாங்கள் மறக்க மாட்டோம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு சரக்கு வாகனங்களில் மக்களை அழைத்து செல்லக்கூடாது என்று போக்குவரத்து துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி பொதுக்கூட்டம், பிரச்சாரக் கூட்டம் ஆகியவற்றுக்கு பொதுமக்களை அழைத்து வர பயணிகள் வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாறாக சரக்கு வாகனங்களில் ஏற்றிச் சென்றால் மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 66 மற்றும் பிரிவு 207 கீழ் அனுமதி சீட்டு மற்றும் பதிவுச் சான்றை மீறிய குற்றத்திற்காக வாகனம் சிறைப்பிடிக்கப்படும் எனவும், உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழு உத்தரவின்படி ஓட்டுநரின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட தேமுதிகவுக்கு முரசு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. குமரி மாவட்டத்தில் முஞ்சிரை, திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாகம், கல்குளம், மேளங்கோடு, வில்லுக்குறி, திருவிதாங்கோடு, பள்ளியாடி, திருநட்டாளம் என 12 சிவாலயங்கள் உள்ளது. இந்த சிவாலயங்களை அடுத்தடுத்து வழிபடும் பக்தர்கள் ஓட்டம் தொடங்கியது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பக்தர்கள் 1,000,000 கலந்து கொண்டனர். மேலும் சிவராத்திரியை முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தேமுதிக மஞ்சள் நீராட்டு விழாவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டு பேசினார். நாங்கள் குடும்பத்தோடு பிழைக்க வரவில்லை, உழைக்க வந்துள்ளோம் என்றும் இனி எந்த காலத்திலும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்தார். 10 ஆண்டுகள் அதிமுகவை வாழ வைத்தோம், இனி நாங்கள் நன்றாகவே வாழ்வோம் என்றார். முதலமைச்சர் பழனிசாமியை பற்றி பேசும்போது எம்எல்ஏவாக இருந்தார், பின்வழியாக முதல்வரானார், அவரை மதிக்கிறோம், ஆனால் அதற்காக அடிமையாக இருக்க மாட்டோம் எனவும் பேசினார். தருமபுரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஈமென் என்ற மின்சார இருசக்கர வாகனத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த வாகனம் 2.5 மணி நேரம் மின்சாரத்தில் சார்ஜ் செய்தால் 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உடுமலை தொகுதிக்குட்பட்ட 380 வாக்குச்சாவடி மையங்களுக்கான 456 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 494 விவிபேட் இயந்திரங்கள் உடுமலைப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டு உள்ளது. இவற்றை தேர்தல் அலுவலர் கீதா அனைத்து கட்சியினருக்கு காண்பித்தார். இதைத் தொடர்ந்து இயந்திரங்கள் ஓர் அறையில் வைக்கப்பட்டது. அங்கு துப்பாக்கி ஏந்திய ஆயுதப்படை பிரிவு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா ஆய்வு செய்தார். முன்னதாக 100% வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கூடலூர் நகராட்சி அலுவலகத்திலிருந்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்தார். கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோரின் வேண்டுகோள் விளம்பரம் சென்னை மாவட்டம் ஆவடி மாநகராட்சி பகுதியில் எல்இடி டிவியில் ஒளிபரப்பானதாக கூறப்படுகிறது. இதற்கு திமுக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து இந்த ஒளிபரப்பு ஆணையர் உத்தரவின் பேரில் நிறுத்தப்பட்டது. அருகிலூர் பேருந்து நிலையத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னா தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி உறுதிமொழியினை வாசிக்க பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பின் தொடர்ந்து வாசித்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக கடந்த மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் வந்தார். அப்போது தக்கலை பகுதியில் ஆண்டனி பெலிக்ஸ் என்ற பள்ளி மாணவனின் விளையாட்டு ஆர்வத்தை தெரிந்து கொண்ட அவர் அண்மையில் அந்த மாணவனுக்கு கொரியர் தபால் மூலம் ஸ்போர்ட்ஸ் ஜோடியை அனுப்பியுள்ளார். தற்போது இந்த செய்தி ராகுல் தந்த ஷூ என சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம். தக்காளி வந்து 1 கிலோ எங்கள்கிட்டருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தோம் நஷ்டம் தான். 1 கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்டருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும் போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே ஃபேக்டர் நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வுனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகல. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விளையிறதுனால குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா டிஏபி அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம் விற்கிறோம், அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. We'll be right back.
மன்னார்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அந்த பள்ளிக்கு 7 நாட்கள் விடுமுறை அளித்து மாவட்ட கல்வி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி விடுதியில் தங்கி 12 வகுப்பு படித்து வரும் மாணவிகள் 5 பேருக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. பள்ளியில் படிக்கும் மேலும் 11 மாணவிகளுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது என்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிவராத்திரி விழாவை ஒட்டி மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளையும் பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு மொத்த மற்றும் சில்லறை விலையில் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. நாளை சிவராத்திரி விழா நடைபெறுவதை ஒட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாகவும் பூக்களின் விலை கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் 600 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ கிலோ 400 ரூபாய் அதிகரித்து இன்று 1000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கு விற்பனையான சம்பங்கிப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல கனகாம்பரம், கோழிக்கொண்டை, செவ்வந்தி, பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸ் உள்ளிட்ட பூக்களும் விலை அதிகரித்து விற்பனையாகின்றன. ஓராண்டுக்கு பின்னர் பரளிக்காடு சூழல் சுற்றுலா மீண்டும் தொடங்கியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பரளிக்காடு இயற்கை சூழல் மாறாமல் தூய்மையான காற்று, அடர்ந்து வளர்ந்த மரங்கள் என முற்றிலும் இயற்கை அன்னையின் அரவணைப்பில் உள்ளது. இயற்கையை நேசிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கென இங்கு வனத்துறை சார்பில் சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வந்தது. பாதுகாப்பான பரிசல் பயணம், வனத்தினுள் ட்ரக்கிங், ஆற்று நீர் குளியல், பழங்குடியின மக்கள் சமைத்து தரும் பாரம்பரிய மதிய உணவு என ஒரு நாள் பகல் பொழுதை கழித்து செல்ல ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா பரவல் அச்சுறுத்தல் காரணமாக பரளிக்காடு சூழல் சுற்றுலா ரத்து செய்யப்பட்டது. கொரோனா வைரஸின் தாக்கம் குறைந்து படிப்படியாக பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் பரளிக்காடு சூழல் சுற்றுலா மட்டும் தொடங்கப்படவில்லை. பல்வேறு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுவிட்ட நிலையில் சூழல் சுற்றுலாவையும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதன்படி ஓராண்டு இடைவெளிக்கு பின்னர் பரளிக்காடு சூழல் சுற்றுலா மீண்டும் தொடங்கியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி திருப்பதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வெற்றியோ தோல்வியோ தமிழக அரசியலில் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இடங்களிலும் போட்டியிட்டு இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மாநில கட்சியிடம் பிச்சை எடுப்பது போன்று 10 முதல் 20 சீட்டுகளை கேட்டுப் பெற்றுள்ளனர். இதில் 2-3 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்களா அல்லது ஒன்றில் கூட வெற்றி பெற மாட்டார்களா என்பது எனக்கு தெரியாது என்றார். என்னோட அபிப்பிராயம், நான் அப்போ தமிழ்நாட்டில் போவேன், எப்போ பிஜேபி எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நிற்க வச்சு தோக்கிறாரோ ஜெயிக்கிறாரோ டெபாசிட் இருக்கோ போடுதோ அது மாதிரி ஒரு 2-3 தேர்தல் நடந்த பிறகு எப்படி நம்ம வந்து இப்போ சமீப காலத்தில் பெங்காலில் மேலே அங்கே அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவன் வந்து காக்கா பிடிச்சிட்டு இவன் தேர்ந்து வாங்குறது 5, 10, 20 ஜெயிக்கிறது வந்து 3, 2, 3 இல்லாட்டி 0, போன வாட்டி 0. அதனால இது வந்து ஒரு பெரிய அகில இந்தியா பார்ட்டிக்கு இது மாதிரி வந்து அடிமையாக ஆகி பிச்சை வாங்குறது எனக்கு தாங்க முடியல. அதனால நான் அது ஒதுங்கி இருக்கேன். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த சேர்காட்டில் உள்ள திருவள்ளுவர் அரசு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 6வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென பெரும் சப்தம் எழுந்ததால் போலீசார் பரபரப்பு அடைந்தனர். இதையடுத்து விசாரணை செய்ததில் குடியரசுத் தலைவரின் கான்வாயில் வைத்திருந்த கார் ஒன்றில் இருந்து வந்த ஹாரன் ஒலி என தெரிந்து நிம்மதி அடைந்தனர். காரின் கதவு சரியாக மூடப்படாததாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் ஹாரன் தானாக அடித்ததால் இந்த பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது என்று போலீசார் தெரிவித்தனர். ஒரு நாள் மட்டும் ஓட்டு, வருடமெல்லாம் பூட்டு என்ற நிலையில் உள்ள பள்ளி கட்டடத்தை திறந்து
மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியின் கடைக்கோடியில் அமைந்துள்ளது மெட்ராத்தி ஊராட்சிக்குட்பட்ட தாசர்பட்டி கிராமம். மடத்துக்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட தாசர்பட்டி பகுதியில் 650 வாக்காளர்கள் உள்ளனர். இங்குள்ள 40 வருடங்கள் பழமையான பள்ளி கட்டடத்தை வாக்குச்சாவடியாக பயன்படுத்தி வருகின்றனர். ஊரின் பெரும்பகுதி தாராபுரம் தாலுகா பொன்னாவரம் ஊராட்சிக்குட்பட்டுள்ளதால் மேல்நிலைப்பள்ளி வரை பொன்னாவரத்தில் செயல்பட்டு வருகிறது. இதனால் பெரும்பாலான பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை பொன்னாவரம் பள்ளிகளில் சேர்த்ததால் தாசர்பட்டியில் உள்ள பள்ளிக்கூடம் மூடப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாகவே வாக்குப்பதிவின் போது மட்டும் இப்பள்ளி திறக்கப்பட்டு மற்ற காலங்களில் புதர்கள் மண்டி பயன்பாடு இல்லாமல் பாழடைந்து காணப்படுகிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்றும் நல்ல முறையில் இருக்கும் இப்பள்ளி கட்டடத்தை தொடர்ந்து பராமரித்து பள்ளி பயன்பாட்டிற்கோ பொதுமக்களின் பயன்பாட்டிற்கோ வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை விமான நிலையம் அருகே அமைந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைதானத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 52 ஆண்டு உதய தினம் கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் மார்ச் 10 தேதியன்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதய நாளாக சிஐஎஸ்எஃப் வீரர்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அணிவகுப்புடன் கூடிய 52 ஆண்டு உதய நாள் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மதுரை விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் கமாண்டர் வீரர்களின் சாகசங்கள், மோப்பநாய் படையினரின் அணிவகுப்பு மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவில் எவ்வாறு மோப்பநாய்கள் சிறப்பாக செயல்படுகிறது என்பது குறித்து செயல்முறை விளக்கமும் பார்வையாளர்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. உடுமலை அருகே கோவில் திருவிழாவின் போது தேனீக்கள் கொட்டியதில் 30 மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலப்பம்பட்டியில் உள்ள ராஜகாளியம்மன் திருக்கோவில் திருவிழாவின் போது சமையலுக்காக கோவில் அருகே விறகு மூட்டி எரித்தபோது எழுந்த புகையால் மரத்திலிருந்து தேனீக்கள் பறந்து பொதுமக்களை கொட்டியது. திடீரென தேனீக்கள் பறந்து கொட்டியதால் அங்கு இருந்தவர்கள் அலறி நாலாபுரமும் சிதறி ஓடினர். காயமடைந்த 30 மேற்பட்டோர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 52 ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தின் டிஐஜி ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தின் நிலைய தளபதி வினோத்குமார் ஏற்றுக்கொண்டார். இதில் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள், பாதுகாப்பு ஒத்திகை, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. அணிவகுப்பில் பாதுகாப்பு மையத்தின் பயிற்சி வீரர்கள், உதவி ஆய்வாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 4 தேதி நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தேர்தலில் 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கை எட்டும் நோக்கில் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தொடர்ந்து பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ராமநாதபுரம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 18 பூர்த்தியான முதன்முறை வாக்காளர்களான கல்லூரி மாணவிகளுக்கு தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அரசு கலைக்கல்லூரி முனைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி. நல்லா கேட்கிறாய்யா டிடிஎல்? தமிழ்நாட்டு அசோக சக்கர சின்னமா? நல்ல கோயில் பேர். எந்த ஊர்னா? தமிழோட சின்னம்னா சின்னம் வந்து ரிட்டைல சின்னம். சாரி சாரி, சின்னமா? அதான் கோயில் சின்னம் இருக்கு. அதான் ஐஎஸ் எம்திர உள்ளது. அது வந்து மத்திய அரசு, இது மாநில அரசுடைய நாகர்கோல சின்னம். அது தஞ்சாவூர் கோயில். ஆமாம், தஞ்சை கோபுரமா? மதுரையா? அது மதுரை நினைக்கிறேன். கோயில்
நான் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் அது மயிலா அதான் போறேன் போறேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு சின்ன வந்து சிங்கம் அது செங்கோட்டை இது செஞ்சாதி கோட்டை நிறைய சின்ன இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தஞ்சாவூரா மதுரையா வேற எந்த ஊர் காமாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அது சரியா தெரியல சார் தஞ்சாவூர் பெரிய கோவில் தொண்டை கட்டி இது வந்து நம்ம இது ப்ரோ சுக்கலாஞ்சால சிவன் கோயில் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து நுங்கம் பக்கத்துல தான் இருக்கு அது கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் உடையது தெலங்கானா மாநிலம் கோமரம் பி மாவட்டத்தில் உள்ள பாலத்தின் மேல் அதிவேகமாக வந்த ஆட்டோ திடீரென்று கவிழ்ந்து பாலத்தின் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இளம்பெண் மீது திடீரென விழுந்தது எனினும் இளம்பெண் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் ஆட்டோவில் இருந்தவர்களும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் இந்த காட்சிகள் அங்கே இருக்கும் சிசிடிவியில் பதிவாகியிருந்தன சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநர் அதிவேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் சோலை மரங்கள் துளிர்க்க தொடங்கியுள்ளதால் அந்த பகுதி வண்ணமயமாக காட்சியளிக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் தோட்டங்கள் மற்றும் வனத்திற்குள் பல்வேறு சோலை மரங்கள் உள்ளன பனிக்காலம் முடிவடைந்து கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மலைவேம்பு குமிழ் நெல்ரை உள்ளிட்ட சோலை மரங்களின் இலைகளை உதிர்ந்து சிவப்பு வண்ண இலைகள் துளிர்க்க தொடங்கியுள்ளன காடுகளில் உள்ள சோலை மரங்கள் தங்களை புதுப்பிக்க தொடங்கியுள்ளதால் வனப்பகுதிகள் மற்றும் தோட்டப்பகுதிகள் முழுவதும் வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேதாரண்யத்தில் துணை ராணுவத்தினரின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது சிறப்பு காவல் படையினர் ஊர்காவல் படையினர் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த துணை ராணுவத்தினர் துப்பாக்கி ஏந்தியபடி கொடி அணிவகுப்பு பேரணியில் பங்கேற்றனர் முக்கிய சாலைகளில் நடைபெற்ற இப்பேரணியில் கலவரத்தை தடுக்க பயன்படுத்தும் வஜ்ரா வாகனமும் பங்கேற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலிருந்து ஆண்டிப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த ஆட்டோவில் உரிய ஆவணம் இல்லாமல் 150,000 ரூபாய் மதிப்பிலான 48 தாமிர பானைகள் இருந்தன உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட தாமிர பானைகள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன கடலூர் மாவட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து அந்தந்த தொகுதிக்கு அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது இப்பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காவல்துறையினர் உள்ளிட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் வரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தேர்தலுக்கு முதல் நாள் 3,198 வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட உள்ளன திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கான கட்டுப்பாட்டு கருவிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் இயந்திரங்கள் ஆகியவை மடத்துக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அறையில் சீல் வைக்கப்பட்டது மேலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு துப்பாக்கி ஏந்திய ஆயுதப்படை பிரிவு காவலர்கள் தீவிர காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகராட்சி சார்பில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி சைக்கிள் பேரணி நடைபெற்றது 100% வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நகராட்சி ஊழியர்கள் சைக்கிளில் பேரணியாக சென்றனர் தேர்தல் நடத்தி விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் கட்சிக் கொடிகளுடன் வாகனங்கள் உலா வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறி கட்சிக் கொடிகளை கட்டியுள்ள வாகனங்களின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் அதிகாரிகள் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்
தமிழக கேரள எல்லையை இணைக்கும் முக்கிய பகுதியான கம்பம் சிக்னல் அருகே சில நாட்களுக்கு முன்பு குடிநீர் கொண்டு செல்வதற்கான ராட்சத குழாய் உடைப்பு ஏற்பட்டு அதனை சரிசெய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி நடைபெறும் இடம் தேசிய நெடுஞ்சாலையாக இருப்பதால் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் வாகனங்களும் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. எனவே குழாய் சீரமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் முதன்முறையாக தேர்தலில் வாக்களிக்க உள்ள மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவு செயல் விளக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான அரவிந்த் கலந்து கொண்டு பேசினார். முன்னதாக 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்தையும் ஆட்சியர் தொடங்கி வைத்தார். துவாக்குடி திருநெடுங்களம் கிராமத்தில் திருநெடுங்களநாதர் கோவிலின் தோரண வாயில் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையடுத்து பல்வேறு பூஜைகளை தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற பின்னர் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு மங்கள வாத்தியத்துடன் கடம் புறப்பட்டு தோரண வாயிலை வலம் வந்து கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 18 டன் ரேஷன் அரிசியை கோழி தீவனத்திற்காக குறுணையாக மாற்றி கடத்திச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வசித்து வருபவர் லிங்கதுரை. அவர் அப்பகுதியில் அரவை மில் வைத்து ரேஷன் அரிசியை அரைத்து குறுணையாக மாற்றி வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறையினர் கபிஸ்தலம் பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது கும்பகோணத்தில் இருந்து பல்லடம் நோக்கி சென்ற லாரியை சோதனை செய்ததில் அதில் 350 மூட்டைகளில் குருணை அரிசியும் 1000 கிலோ ரேசன் அரிசியும் இருந்தது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்து லாரி டிரைவர் சுந்தர் மற்றும் குருணையை தயார் செய்த லிங்கத்துறையை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோணாமேடு பகுதியில் தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு காரில் வந்த ரஷீத் அகமது என்பவரிடம் 74,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் 74,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றி வாணியம்பாடி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் முக்கிய பகுதியான கம்பம் பகுதியில் மகா சிவராத்திரியையொட்டி பூக்கள் விற்பனை அதிகரித்ததோடு விலையும் அதிகரித்து விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருப்பினும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பூக்கள் காய்ந்து செடியில் வீணாவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்ன தக்கேப்பள்ளி கிராமத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு இறுதிவிடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தருமபுரி, வேலூர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து 250 மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இதையடுத்து வாடிவாசல் வழியாக திறந்து விடப்பட்ட காளைகள் மக்கள் கூட்டத்தின் நடுவே சீறி பாய்ந்து சென்றன. காளைகளின் உரிமையாளர்களுக்கு 52 வகையான பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் போடியில் பனை நுங்குகளை பொதுமக்கள் விரும்பி வாங்கிச் செல்வதால் அதன் விற்பனை சூடுபிடித்துள்ளது. பனை நுங்கில் உடல் சர்க்கரையின் அளவை சீராக செயல்பட உதவும் ஜிங்க், பொட்டாசியம் சத்துகள் இருப்பதுடன் உடல் எடையை குறைத்து வெப்பத்தை வெளியேற்றும் ஆற்றலும் உள்ளது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கோடை தலைக்காட்ட தொடங்கி வெயில் அதிகரித்து வருவதால் வெப்பத்தை தணித்துக் கொள்ளும் வகையில் இந்த பனை நுங்குகளை அதிகம் பேர் வாங்கி செல்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. திருப்பூரிலிருந்து கொல்கத்தாவுக்கு ஜவுளி ஏற்றி சென்ற லாரி என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. விபத்தில் லாரி முற்றிலுமாக எரிந்து நாசமானது. இது தொடர்பாக விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி சில்லமரத்துப்பட்டி ஊராட்சியில் 500,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பூமாலை வணிக வளாகம் 2000-2001 கட்டப்பட்டது.
அது இதுவரை பயன்பாட்டுக்கு வராத நிலையில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பயன்பாடற்ற நிலையில் உள்ள வணிக வளாகத்தை உடனடி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சீனிவாசன் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையிலிருந்து நாமக்கல் நோக்கி வந்த மினி லாரியை சோதனை செய்தபோது கணக்கில் வராத 283,650 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாரிகள் மூலமாக பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் வகையிலும் பொதுமக்கள் நேர்மையான முறையில் வாக்களிக்கவும் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான SP கார்த்திகா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் நீதிமன்றம் செயல்பட்டு வரும் நிலையில் புதிதாக கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதையடுத்து கூடுதல் மகளிர் நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி விஜயா உட்பட நீதிபதிகள் குத்துவிளக்கு ஏற்றி வழக்கின் விசாரணையை பார்வையிட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுக்கு உட்பட்ட சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தி வந்தனர். அப்போது அங்கு காரில் வந்த பாலாஜி என்பவர் காரில் உரிய ஆவணமின்றி எடுத்து வந்த 750,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்த பணத்தை பாலக்கோடு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தருமபுரி பொதுமக்கள் பாதுகாப்பாக அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பாப்பிரெட்டிப்பட்டியில் துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பு பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து ரங்கம்மாப்பேட்டை கடைவீதி பேருந்து நிலையம் சேலம் பிரதான சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையம் முன் நிறைவு பெற்றது. மதுரை மாவட்டம் மேலூரில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மண்டல தேர்தல் அலுவலர் மற்றும் துணை மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்படுத்தும் விதம் மற்றும் வாக்குச்சாவடிகளில் அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் வாக்குப்பதிவின் போது பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 401 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேன்களில் கொண்டு வரப்பட்டன. இதையடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் வாசுகி அவிநாசி தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் அழகரசன் மேற்பார்வையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு பள்ளங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் உள்ள வகுப்பறைகளில் வைத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் 800 பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வெமன்னா என்பவரிடம் உரிய ஆவணம் இல்லாததால் காரில் அவர் கொண்டு சென்ற 76,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் பணத்தை பறக்கும் படையினர் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அமமுக பொதுச் செயலாளர் TT வித்தியநகரன் வெளியிட்டுள்ளார். இதில் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தருமபுரிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் அமமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகளை வெடித்துக் கொண்டாடினர். இந்திய
இந்திய விமான நிலைய ஆணைக்குழுவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கடந்த 2007 முதல் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தை கண்டித்தும் விமான நிலைய ஆணைக்குழுவிற்கு எதிராகவும் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தில் விமான நிலைய தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனா்.